சிதம்பரம் இயக்கத்தில் ஷௌபின் ஷாகித், ஸ்ரீநாத் பாசி, பாலு வர்கீஸ், கணபதி, லால் ஜூனியர், தீபக் பரம்போல், அபிராம் ராதாகிருஷ்ணன், அருண் குரியன், கலீத் ரகுமான் உள்ளிட்டவர்கள் நடிப்பில் கடந்த வாரம் மலையாளத்தில் வெளிவந்த படம் மஞ்சுமேல் பாய்ஸ். கொச்சியில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்கிறார்கள் சில நண்பர்கள். அங்கொரு நண்பர் குணா குகை பற்றி சொல்ல அங்கு போய் பார்க்கிறார்கள். அவர்களில் ஒருவர் அந்த குகையின் ஆழமான பகுதியில் விழுந்து விடுகிறார். அவரை மற்ற நண்பர்கள் காப்பாற்றினார்களா இல்லையா என்பதுதான் படத்தின் கதை. குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பாடல் இந்த மலையாள படத்தில் உணர்வு பூர்வமான விதத்தில் ஆங்காங்கு இடம்பெற்றுள்ளது. தற்பொழுது தமிழ் ரசிகர்களிடமும் இந்த படம் வரவேற்பு பெற்றுள்ளது. நிவின் பாலி, சாய் பல்லவி நடித்து வெளிவந்த பிரேமம் படத்திற்கு பிறகு தமிழ் ரசிகர்களும் இந்த படத்தை கொண்டாடி வருகிறார்கள். இந்நிலையில் படக்குழுவினர் நேற்று குணா படத்தின் தயாரிப்பாளரும் நாயகனுமான கமல்ஹாசனை சந்தித்து பேசினர். அவரை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என படக்குழுவினர் தெரிவித்தனர். முன்னாள் நடிகரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதியும் படக்குழுவினர் சந்தித்தனர். அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்து மலையாளத்தில் சமீபத்தில் வெளியான மஞ்சு மேல் பாய்ஸ் திரைப்படம் பல்வேறு தரப்பிலும் வரவேற்பு பெற்று வருகிறது எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அத்திரைப்பட குழுவினரை இன்று நேரில் சந்தித்தோம் எனவும், நாம் அப்படத்தை பாராட்டியதற்காக அவர்கள் நன்றி தெரிவித்து அன்பை வெளிப்படுத்தினர் எனவும், ஒளிப்பதிவு, பின்னணி, இசை, திரைக்கதை, காட்சி அமைப்பு என அனைத்து வகையிலும் தரமான படைப்பாக மஞ்சு மேல் பாய்ஸை தந்த படக்குழுவுக்கு என் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்.